ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிந்து ரெசிப்ஸ். இன்றைக்கி பிந்து ரெசிப்ஸில் வீட்லேயே நம்ம சில்லி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 12 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இஞ்சியை வந்து இப்படி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வினிகர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த காம்பை எடுத்துட்டு பச்சை மிளகாவை 2/3 இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம். இது கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியும் போட்டு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை மூடி வச்சு அந்த தண்ணியெல்லாம் வத்துறது வர இதை வந்து வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி மிளகாவும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கு. இது கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடுங்க. ஏற்கனவே உப்பு போட்டதுனால நான் உப்பு போடலை. வேணா நீங்கள் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வினிகரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அங்கே நம்மளோட சில்லி சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேட் சில்லி சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை ஒரு பாட்டிலில் மாற்றி வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள்.